So welcome princess. கணவர் வீட்டிலும் ஒரு பிரின்சஸை போல ஒரு இளவரசியை போல நான் நடத்த வேண்டும் என்கிறவர்கள் ஒரு தரப்பில், இன்னொரு தரப்பில் திருமணம் என்பது ஃப்ரெண்ட்ஷிப் கம்பேனியன் அந்த மாதிரி அப்படின்னு. ஆனால் இந்த பக்கம் முகம் அப்படி ஒரு மலர்ச்சியாக இருக்குது, ஹாப்பி ஃபீல். இந்த பக்கம் லைட்டாக காண்டிஃபைடு ஒரு ஃபீல் தெரியுது. பட் டோன்ட் யூ ஃபீல் இல்லை என்னடா நம்மளும் இப்படி வந்திருக்கலாம்னு எதுவும் தோணுதோ? ஆ, இந்த பக்கம் மைக் இருக்கா இல்லையா? இல்லையா? இப்போ ஒரு மைக் கொடுங்கப்பா. ஆ ஆ கொடுப்பா. இந்தாங்கப்பா, இந்தாங்க வச்சுங்க வச்சுங்க. இந்தாங்க அந்த பக்கம் மைக் வந்துருச்சாப்பா. கொடுங்க மைக் கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க. ஸோ இந்த பக்கம் மைக் வருது. மைக் வர்ற செட்டப்பே இளவரசர்களுக்கானதா இல்லையா? அது ஒரு பயங்கர ரேஞ்செலாம் வரும். நம்ம மைக்கை கூட இப்படி கொடுத்துட்டானுங்களேம்மா. ஆ, இளவரசிகள் அப்படின்னே அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல், அதுக்கான ஒரு லுக் அண்ட் ஃபீல். ஸ்வைன் ஓகே, லைட்டா லைட்டா போறாமே இல்லை கம்பானியனுக்காக தான் பேச வந்திருக்கேன். ஆனால் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அப்புறம் அவங்க போட்டுன்னு இருக்கிற ரீத்தெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பட் கம்பானியன் தான். பட் கம்பானியன் தான் இருந்தாலும் ஒரு பிரின்சஸ் டச் இருந்தால் நல்லா இருக்குமே தோணுச்சு. இடையில இருக்கும் ரைட் பக்கத்தில். ஆ இல்லை, இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் அவங்க போட் அந்த லைக் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆல் இட்ஸ் நைஸ், பட் கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி தெரியுது. அது ஆக்சுவலா அந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படியெல்லாம் சொல்றதுதான். இதெல்லாம் பார்த்தவொடனே எனக்கும் அப்படி ஆசை வந்துச்சு. ஒரு பக்கம் ஒருவேளை அந்த பக்கமா பேசியிருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு. இந்த செட் எல்லாம் பார்க்கும் போது நம்ம அந்த சைடு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு வந்துச்சு ஓகே, அப்ப நான் டிபேட்டுக்குள்ள வந்துருமா? இப்போ நான் வந்து ஒரு பிரின்சஸ் போல நடத்தப்படணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஓகே, என்ன அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னா, என்னுடைய கணவர் இதை கூட எனக்காக செய்யணும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? என் கணவர் இது கூட எனக்காக செய்யணும். எப்போவுமே பிரின்சஸ் மாதிரி ரொம்ப இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் கணவர் கோடால மேலே ஏறி, ஏ ஷார்ட்டை கேமரா மேலே தூக்கியாப்பா, அங்கேயே அது பூ போடணும், அப்படியே அப்படி பூ மலையில் நனையணும். ஆ ஓகே, இதெல்லாம் ஒரு சின்ன ஆசையாக இருக்கலாம், பட் பண்ணால் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இது கூட ஓகே, இது செய்ய முடியாது, ரொம்ப சிரமம். இது மேலே ஏறி ஒருத்த மேலே இருக்கிறான், ஏ ஏ ஏ இவன் வேறப்பா எனக்கே பொறாமையை உண்டாக்குறானா பார்த்துக்கங்களேன். ஓகே, என்னவெல்லாம் செய்யணும், இது கூட எனக்காக அவர் செய்யணும்னா என்ன செய்யணும்? இப்போது வெளியே போகும்போது ரெண்டு பேரும் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகல, அது உனக்கு கை வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி எல்லா லக்கேஜும் அவர் எடுத்துகிட்டு வருது. என்னைய சுமைகள் தூக்க விடக்கூடாது. ஓகே, லக்கேஜ் அவர் தான் தூக்கணும். ஆ, சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்லேருந்து வெளியே வரும்போது ஓப்பன் பண்ணி விடுறது, டோர் ஓப்பன் பண்ணி விடுறது. ஓகே, எங்கன்னா வெளியே போகும்போது ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது அங்கே உட்காரலான்னு சொல்லி கொஞ்சம் சீட் இப்படி உட்காரு, மணி முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள்ல. ஓகே, யூ நீட் டு பீ ட்ரீட்டட். ஓகே, அதாவது சும்மா தூக்க விடக்கூடாது முதல்ல, மெயினாக. ஓகே, இந்தா நீ பிடிச்சிக்கன்னு முன்னால் போயிடக்கூடாது. ஒரு பெட் காஃபி போதும். ஒரு பெட் காஃபியில் நார்மலாகவே போட்டு கொடுத்துருவானுங்க, இதுக்கு இளவரசியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டெய்லியும் கொடுப்பாங்கன்றது இல்லை. ஆ, டெய்லி அவர் தான் பெட் காஃபி போட்டு தரணும். ஓகே, டெய்லி பெட் காஃபி அவர் போட்டு தரணும். அவர் வந்து காஃபியோட உங்களுக்கு ஆ, அவ்வளோதான். ஓகே, செல்லம் புஜ்ஜி குட்டின்னு ஸ்பெஷல் நேம் சொல்லி யூனிக்காக ட்ரீட் பண்ணணும். அது அது வந்து நமக்கே ஒரு ஃபீல் வரும். ஸோ நம்ம மற்றவங்கள விட நம்ம தனியாக கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு அவன் ஊட்டி விடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவன் ஊட்டி விடுறது ரொம்ப பிடிக்கும். ஊட்டுறதுக்கு டெய்லி மேலே பூ கொட்டிடலாமா? டெய்லி உனக்கு ஊட்டி விடுறதுக்கு